Hello friends, welcome to AK videos. இனி சூப்பரான கார குழி பணியாரம் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாங்க. வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூடவே 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சீரகம் அதிகமாக சேர்த்தீங்கனா பணியாரம் நல்ல வாசமா சூப்பரா இருக்கும்ங்க. சீரகம் கடுகு நல்ல எண்ணெயில பொரிஞ்சு வறுட்டுங்க. கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் தாராளமாக சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும்போது பணியாரம் கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. நல்லா கலந்து கொடுங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக பணியாரம் சூப்பராக இருக்கும். மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுருப்போம். பார்த்துட்டு 1/2 ஸ்பூன் வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே 1/4 கப் பொடியாக இருக்குனா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. 1 செகண்ட் வதக்குனா போதும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இருக்கட்டும். பாருங்கள் நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட மாவு புளிச்ச மாவு இருந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம் வதக்கி சேர்த்து பணியாரம் தோசை செய்யும் போது அதோட புளிப்பு எல்லாமே குறைஞ்சிருங்க. நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இருக்கட்டும். பாருங்கள் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட தோசை கூட ஊற்றிக்கலாங்க. ஸ்டவ்வில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கோங்க. குழியில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பணியாருக்கள் காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை குழியில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு பணியாரம் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பணியாரம் தீஞ்சிருங்க. உள்ள வேகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள் பணியாரம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது 2 நிமிஷம் ஆயிருக்குங்க. மெல்லமாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. திருப்பி போட்டும் நல்லா 2 பக்கமும் வெந்து வர வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான கார குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தாங்க செஞ்சுருக்கேன் பணியாரத்துக்கு. நீங்கள் கார சட்னி, தக்காளி குருமா எல்லாமே இந்த பணியாரத்துக்கு சூப்பராக இருக்கும். வெங்காயம் மிளகாயெலாம் போட்டிருக்கனால நம்ம வெறுமனே கூட சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நான் எல்லா பணியாரமும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன அளவுலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.